வீட்டோட ஒர்க் முடித்து ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு வீடு இப்படி தாங்க இருக்கும். வீட்டோட எலிவேஷன் இது தான். வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு வந்து 30 அடி ரோடுங்க. ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெருமாட்டநல்லூர், கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்கப்பூர் ரோட்டில் பெருமாட்டநல்லூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. வேளாமல் ஸ்கூலுக்கு டைரெக்ட் ஆப்போசிட்டில் ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரே நம்ம பார்க்கக்கூடிய இந்த வில்லா இருக்குங்க. இந்த வில்லா பொறுத்த வரைக்கும் 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் பண்ணி வீடு கட்டிருக்காங்க. ஒரு அருமையாக இந்த வில்லாவை பிளான் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குப்பையில் தான் நான் வீடியோவே போடுவேன். ஸோ இந்த வில்லாவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வில்லாவை நான் உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 800 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு பெரிய சைஸ் பார்க்கிங் கொடுத்து லக்ஸரியாக 3 பெட்ரூம் வித் லிவிங் ஹாலோடு கொடுக்க முடியுமான்னு சொல்லி எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வில்லாவை. வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லேண்டு பொறுத்த வரைக்கும் டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு. பில்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக பிளான் வாங்கி பில்டிங் பிளான் வாங்கி அஸ் பர் நவுன்ஸ் படி தான் உங்களுக்கு இந்த வில்லாவை கட்டியிருக்காங்க. முழுக்க முழுக்க ஆர்கிடெக்சர் பிளான் படி ரொம்ப அழகாக அந்த வில்லாவை டிசைன் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க 3 BHK வில்லாவாக இந்த வீடு வந்திருக்குங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்க இல்லையா, எனக்கு கை காமிச்சேன் இல்லையா, அது வந்து போர்வெல்லுங்க. உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹாலுங்க. நல்லா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹால் வந்து நல்லா இவ்வளோ பெரிய சைஸில் கொடுக்க முடியுமா அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. அது பெரிய ஹால் வித்து ஓப்பன் கிச்சனோட கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய கிச்சன். ஸோ நல்லா உங்களுக்கு வீடு வெளிச்சமாக இருக்குது, நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குது. ஹாலில் 2 விண்டோ, கிச்சனில் 2 விண்டோ. நல்லா உங்களுக்கு விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விண்டோங்க, எல்லாமே 3x3, 4x4 அந்த மாதிரி சைஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம கிச்சனில் தான் இருக்கோம். அப்படியே ரைட் சைடில் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாசப்படி கொடுத்துருக்காங்க, வெளியே சர்வீஸ் ஏரியா நீங்கள் பேக் சைடில் வர மாதிரி. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருக்குமே கிச்சன்லேருந்து வெளியில் வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்தா வீட்டில் இருக்க பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இந்த கிச்சனில் வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மேலே போகலாம். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. மேலே மேலே தெரிகிறது வந்து ரைட் சைடில் 1 பெட்ரூம், லெஃப்ட் சைடில் வந்து 1 பெட்ரூமுங்க. லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து காமன் ரெஸ்ட் ரூம். இது வந்து உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் கொடுப்பாங்க, ப்ராப்பர் வென்டிலேஷனோடு இருக்குது. இந்த வீடு வந்து உங்களுக்கு ஃபைனலாக ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகுங்க. மேக்ஸிமம் 1 மாதத்தில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூம் பாருங்கள், நல்லா எவ்வளோ பெரிய பெட்ரூம் சொல்லிட்டு 4x4 விண்டோவில் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. வீட்டுக்கு பக்கத்திலே ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் சூப்பர் மார்க்கெட்டு, மெடிக்கல் ஷாப்பு, ஸ்கூலு, எல்லா ஃபெசிலிட்டியும் பக்கத்தில் இருக்குங்க. ஸோ மேலே பாருங்கள், உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு பெரிய லாப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் பார்த்தது ஃபஸ்ட்டு பெட்ரூமு. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம். ஸ்டெப்பு கொடுத்து அழகாக ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணாமல் அழகாக செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு லாபி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சின்னதாக ஒரு லாபி கொடுத்து செகண்ட் பெட்ரூமுக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த ஸ்டெப்பில் போனீங்கனாக்கா தேர்ட் பெட்ரூமுக்கு போயிடலாம். அப்படியே ரைட் எடுத்து அந்த ஸ்டெப்பில் போனீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் போயிடலாம். லெஃப்டில் இந்த செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இப்போ நம்ம பெட்ரூம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய சைஸில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா உங்களுக்கு காத்தோட்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் 2 ஜன்னல், பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க வித் பால்கனியோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமு வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட இருக்குது. இதுவும் வந்து உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் கொடுப்பாங்க. நல்லா உங்களுக்கு ப்ராப்பர் வென்டிலேஷனோடு இருக்குது. இந்த வீடு வந்து ஃபைனலாக உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஒரு பெரிய லக்ஸரி ப்ரீமியம் வில்லாவாக தான் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்து தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது தேர்ட் பெட்ரூமுங்க. ஸோ பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெட்ரூம்னு. நல்லா பெரிய சைஸ் பெட்ரூம் தான் நான் சொன்ன மாதிரி. ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் நல்லா 2 ஜன்னல் கொடுத்து நல்லா உங்களுக்கு வீடு வெளிச்சமாகவும் அதே டயத்தில் நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அழகாக. இதுவும் வந்து உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் வருங்க. இது வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம், தேர்ட் பெட்ரூம் உடைய அட்டாச் ரெஸ்ட் ரூம். ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு பால்கனியும் கொடுக்குறாங்க.
ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா. நியர்பைலே உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல், எஸ்ஆர்எம் ஸ்கூல், ஸ்ரீமா ஸ்கூல்னு சொல்லி ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. நிறைய ஸ்கூல் ஃபெசிலிட்டி இருக்குது, நிறைய பஸ் வசதி இருக்குது. ஸோ எனி டைம் உங்களுக்கு ஷேர் ஆட்டோ வசதி இருக்குது. ஸோ நல்ல உங்களுக்கு டெவலப்பான ஏரியாங்க பெருமாட்டுநல்லூர் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த வீட்டை நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டைல்ஸு பெயிண்டிங் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நாம் அதில் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இப்போ ஓப்பன் டெரஸ் வந்துட்டோம். ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான 3 BHK லக்ஸரி வில்லாங்க இது. ஸோ அப்படியே நீங்கள் மேலே ஏறி வந்துட்டிங்கனாக்க மேலே வாட்டர் டேங்க் வந்துடலாம். வாட்டர் டேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காங்கிரீட் வாட்டர் டேங்க் தான். நன்றி. இந்த வீடு பிடிச்சிருக்கேனாக்க நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி.